Good morning guys, in the video, பருத்தி எப்படி உற்பத்தி பண்றாங்க அந்த உற்பத்தி பண்ண பருத்தியை மார்க்கெட்டு கொண்டு போய் எப்படி சேல் பண்றாங்க அந்த பருத்தி மூலமா விவசாயிகளுக்கு எவ்வளவு லாபம் வருது அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த டேட்டாபேஸ் நான் 1 ஏக்கருக்கு நான் பருத்தி போட்டுட்டிருந்தேன் அதுல அனலைஸ் பண்ணதுல 1 ஏக்கருக்கு எவ்வளவு செலவாச்சு அதுல எவ்வளவு லாபம் வந்துச்சு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன் So, in the video, I told you that 1 acre is a lot of acre. That's what I'm saying, guys. First step for cotton cultivation. First, we have to use this vial. We have to use this vial. That's why we have to use this vial. Seed cultivation பண்ணோம் seed cultivation பண்றதுக்கு லேபர் சார்ஜ் பிளஸ் seed cost பாத்தீங்க 2500 ஆயிருது இந்த process எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 month கழிச்சு இந்த களைகள் எல்லாம் வராதுக்கிறதுக்கு நம்ம ஒரு கொத்து கொத்துவாங்க அதுக்கு வந்து லேபர் காஸ்ட் பாத்தீங்கனா 1500 ஆயிருது for 1 acre அதுக்கு அப்புறம் गाइस 3 months கழிச்சு இந்த மாதிரி பூச்சிங்க எல்லாம் வராதுக்கிறதுக்கு இந்த பருத்திக்கு ஒரு மருந்து அடிப்பங்க அதுக்கு ஒரு 1500 காஸ்ட் for 1 acre at last guys ஃபைனலா அறுவடை பண்றதுக்கு Labor charge is 1000 rupees. Wait, guys. This is not the only thing. This is the pack and sale. 500 rupees per acre. இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து போற பருத்தியை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க அங்க வர வியாபாரிங்க அந்த மூட்டையில இருக்க பருத்தியோட தரத்தை பார்க்கிறதுக்கு அந்த மூட்டை கிழிச்சு அந்த பருத்தி எல்லாம் எடுத்து வெளியே போட்டு வச்சிருப்பாங்க உங்களுக்கு அது வெறும் பொருளா தான் தெரியும் அது உழைச்சி கொண்டு போற மக்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு உழைப்பு அதில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிய கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பருத்தியோட தரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஏக்கருக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் விளைவிச்ச பருத்திக்கு எனக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா 14000 Guys, இந்த வீடியோ எதுக்காக மெயினா மேக் பண்றேன்னா நிறைய பேருக்கு விவசாயிகளோட கஷ்டம் என்னன்னு தெரிய மாட்டிருக்கு guys. நிறைய பேர் விவசாயிகளுக்கு விவசாயம் பண்றதனால லாபம் வருதுன்னு நினைக்கிறாங்க. செலவுகள் எல்லாம் நான் கணக்கு போட்டேனா எனக்கு கைக்கு வரது பாத்தீங்கன்னா 0 தான். நூல் விலை பாத்தீங்கன்னா முன்ன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதோட டபுள் மடங்கு விலை ஏறி இருக்கு. நூல் விலை மட்டும் இல்ல guys. க்ரௌசரில இருந்து சோப்புல இருந்து சீப்புல இருந்து எல்லாமே விலை ஏறிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட 10% விலை ஏறி இருக்கு. விவசாயிகளுக்கு தான் பாத்தீங்கன்னா எதுமே விலை ஏற மாட்டிருக்கு. இது யாருமே கேட்க மாட்டிருக்காங்க. விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் கைஸ் அப்போதான் அடுத்த தலைமுறைக்கு நல்லா வாழ முடியும் சாப்பாட்டுக்காக நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுற மக்களை பார்த்துட்ருக்காங்க ஃப்யூச்சரில் எவ்வளோதான் பணம் இருந்தாலே அதை சாப்பிட முடியாது கைஸ் விவசாயிங்க ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும் கைஸ் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா ஒரு செடி நீங்கள் வளர்த்து பாருங்கள் ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் விவசாயிகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க ஏதாச்சும் ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா நீங்கள் போய் முதல்ல உதவி பண்ணுங்கள் ஏன்னா அவங்க நிறைய உழைக்கிறாங்க கைஸ் ஸோ விவசாயிகளுக்கு நிறைய அவேர்னஸ் இல்லை கைஸ் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு ஆனால் அது யாரும் பயன்படுத்த மாட்டிருக்காங்க இன்னும் லேபர்ஸ் வச்சு தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட செலவுகள் பார்த்திங்கன்னா நிறைய நீண்டுட்டு போகுது செலவுகள் நீள நில அவங்களோட ப்ரொடக்ஷன் எவ்வளோதான் பண்ணாலே அவங்களுக்கு கையில் காசு நிற்காது கைஸ் ஓகே அன்டில் தென் பை பை ஃப்ரம் விஷ்ணு தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்யூச்சரில் நம்மளோட சேனலும் நல்லா போயிடுச்சுன்னா நம்ம இன்னும் பயங்கரமாக பண்ணலாம் இன்னும் குவாலிட்டியாக பண்ணலாம் ஸோ விவசாயிகளுக்காக எப்பயுமே நான் இருப்பேன் பயப்படாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்னோடய சேனலில் சொல்லுங்கள் நம்ம அதை பப்ளிஷ் பண்ணிடலாம் ஆ கேமரா ஆ சும்மா எடுக்கிற வீட்டு தகராறு பண்ணியா கவனம் போட்டு போயிட்டாங்க